ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் குரு பகவானுடைய பேர்ச்சி வந்து மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பேர்ச்சி. ஏன்னா பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்துக்கு 12 இடமான குரு பகவானும் 9 இடத்ததிபதியான குரு பகவானும் பேர்ச்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான பேர்ச்சி. காரணம், குரு வந்து சுபகிரகம், முழு சுபர். இந்த குரு வந்து முழு சுபராக இருக்கிறதுங்கிறது வந்து எந்த ஒரு இடத்துக்கு பயிற்சி ஆனார்னாலும் நிச்சயமாக பாதகமான பலன் செய்யவே மாட்டார். இப்போ ராகு கேது பயிற்சி எடுத்துக்கோங்க, சனி பயிற்சி எடுத்துங்க, ஏன் சந்திரன் பயிற்சியவே கூட எடுத்துங்க. 8 இடத்துக்கு சந்திரன் போனால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 8 இடத்துக்கு குரு போனால் குரு அஷ்டமம் இல்லை, குரு 8 பாவத்தில் போய் உட்காந்துருந்தாலும் அவர் எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் நல்ல பலன் செஞ்சிருவார். அப்போ எந்த ரூபத்துலேயும் குரு வந்து நல்ல பலன்களை மட்டுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளானட்டு. அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் வந்து இப்போது இந்த தமிழ் ஜோதிடம் கூறும் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம தமிழ் ஜோதிடவியலில் ரொம்ப குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம்னு எடுத்துக்கிட்டால், ஆயில்ய நட்சத்திரம் 4 கடகராசியிலிருந்து மக நட்சத்திரம் 1 சிம்மராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். கடகம் டு சிம்மம். இப்படி அவர் சிம்மத்துக்கு வர்றது 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் செஞ்சுட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்க்கல, குரு வந்து 12 இடத்ததிபதி ஆகிறார். அவரே வந்து 9 இடத்ததிபதி ஆகிறார். யார்? மேசராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் மீன ராசிக்கு அப்படி இல்லை. மீன ராசிக்கு ராசியாதிபதி குரு பகவான், அதே மாதிரி 4 இடத்ததிபதியும் அதே குரு பகவான். அப்போது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ராசி அதிபதியான குரு இவ்வளோ நாள் எங்கே உட்காந்துருந்தார்? பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் போய் உச்சம் பெற்ற நிலையில் நின்றுட்டு இருந்தார். இப்போது அவர் பயிற்சி ஆகி 6 இடத்துக்கு மாறுறார். எது? இவ்வளோ நாள் 5 இருந்தவர் இப்போ 6 இடத்துக்கு மாறுறார் மீன ராசிக்காரங்களுக்கு. அப்போ மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 உச்சம் பெற்றிருந்த குரு பகவான் வந்து விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் தொழிலில் ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருந்துருப்பார், பாசிட்டிவான நிறைய மாற்றங்களை கொடுத்துருந்துருப்பார், பொருளாதாரத்துலேயும் நல்ல மாற்றங்களை கொடுத்துருந்துருப்பார். அதே மாதிரி ஒரு சிலர் கடனுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கெல்லாம் கடன் கிடச்சிருந்துருக்கும். நிறைய பிரயாணங்களை கொடுத்துருந்துருப்பார். வெளிநாடுகள்லாம் நிறையா சுற்றி வர்றதுக்கான யோகத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும், ஒரு சிலருக்கு உள்நாட்டிலேயே சுற்றி சுற்றி வர்றதுக்கான யோகத்தை எல்லாம் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பிலையெல்லாம் இருந்த இந்த குரு பகவானுடைய பயிற்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த நடக்க போகிற இந்த பயிற்சி வந்து ரொம்ப பாசிட்டிவான பலன்களை இந்த மீன ராசிக்கு கொடுக்க போகுது. இப்போ ஒரு சந்தேகம் வந்துடும், எப்போ 5 இடத்துல இருந்தது அதுவும் உச்சம் பெற்ற நிலையில் நின்றுது, அவரும் ராசியாதிபதி ஆகிறார், அவர் போய் உட்காந்துருந்தார், பாசிட்டிவாக பலன் இருக்குன்னு சொன்னால் ரைட்டு வாஸ்தவம் ஒத்துக்கிடலாம். இப்போ 6 இடத்துல போய் உட்காந்துருக்காரு, 6 இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கும் பாசிட்டிவாக பலன் வருமா அப்படின்னா வரும். அதைத்தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. அப்போ குரு பகவானுடைய பயிற்சியில் வந்து மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய பயிற்சின்னு எடுத்துட்டால், நான் என்ன சொன்னேன், உட்காந்துருக்கிற இடம், குரு பகவான் வந்து உட்காந்துருக்கிற இடம் முன்னால் வருதோ வரலையோ அது 2 பட்சம், பார்க்குற இடம் விருத்தியாகும். அப்போ குரு உட்காந்துருக்கிற இடம்ங்கிறது வந்து இப்போ 6 இடத்துல உட்காந்துருக்கார். 6 இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னா எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6 இடம். 6 இடத்துல பாவகிரகங்கள் உட்காந்துச்சுன்னா அது பெரிய யோகம். காதல் 6 இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதிலாரதங்கட்கெல்லாம் அடியன வலியனாகி பூதலத்தவரும் வந்து உகழ்ந்திட பொருந்தி வாழ்வான். 6 பாவகிரகம் தான். இதே இதை புலிப்பான் இன்னொரு மாதிரி சொல்லுவார், பாரப்பா பகலவனும் சனிசை பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் 6 நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் ஒற்றவனே புலிகண்ட பசு போலாவார். ஒரு புலியை பார்த்த பசு, ஒரு புலியை பார்த்த பஸ்ஸு எப்படி சப்த நாடியும் ஒடுங்கி நிற்குமோ அது மாதிரி இந்த 6 இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் அப்பேற்பட்ட யோகத்தை எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 6 இடத்துல நிற்கக்கூடிய பாவகிரகங்கள் வலுவான யோகத்தை செய்யும். இப்போ குரு போய் உட்காந்துருக்காரே உட்காரலாமா அப்படின்னா, குரு பார்க்குற இடம் வளர்ச்சி அடையும், உட்காந்துருக்கிற இடம் பாதிக்கும்ங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு. அந்த வகையில் 6 இடத்துல போய் ருணரோக சத்ருஸ்தானத்தில் உட்காந்துச்சுன்னா அந்த உட்காந்துருக்கிற இடம் பாதிப்படையும். அப்போ எதிரிகள் அழிவார்கள், எதிர்ப்பு அழியும், பொருளாதாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிரிகள் அழிவார்கள், எதிர்ப்பு அழியும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு.
இந்த ரெண்டு பாயிண்ட் அடிபட்டு போச்சுனாலே வேலை பார்க்குறவங்களுக்கு தன்னுடைய தொழிலில் நல்ல முன்னேற்றமும் தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிரிகள் இல்லைன்னா நல்ல விறுவிறுப்பான வளர்ச்சியும் இருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை. அதுக்கு சாதகமான ஒரு இடத்துல சனியும் உட்காந்துருக்கார். சனி எங்கே உட்காந்துருக்கிறார்? ஒன்பதாம் இடத்துல வந்து இப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஒன்பதில் உட்காந்துருக்கார். கணமுள்ள நவமாறு லாபம் மூன்று, நவம்னா ஒன்பது. அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது நவம்னு சொல்லுவாங்க. கணமுள்ள நவம் ஆறு லாபம் மூன்று, கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம், தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம், தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான், குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான், கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான். அப்போ வாகனம் சிறப்பாக அமையிறது, தொழில் சிறப்பாக அமையிறதுங்கிறத வந்து அந்த சனீஸ்வரன் பார்த்துக்கிறார். அந்த சனீஸ்வரனை இவ்வளோ நாள் குரு பார்த்துட்டு வேற இருந்தார். அப்போ பாசிட்டிவான இடத்துல இப்போ சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறதுனால குரு பகவானுடைய பாதிப்பு அவ்வளோ கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒன்பதில் நைசார்கிக பலத்தில் ஸ்தானபலம் பெற்ற நிலையில் வந்து சனீஸ்வரன் அங்கே போய் உட்காந்துடுறார். சரி, ராசிக்கு பத்தாம் இடத்த வந்து இப்போ குரு பார்க்க போகிறார். எது பயிற்சி ஆகி சிம்மத்தில் வந்து உட்கார்றாருல, அவர் உட்கார்றவர் தனது அஞ்சாம் பார்வையாக தனுஷை பார்ப்பார். தனுஷுங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம். அப்போ சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் நல்லபடியாக மேம்பட்டு நிற்குங்கிற மாதிரியான அமைப்பு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்கன்னா கடகடன்னு நடந்து வரும். ஏற்கனவே தொழில் ஆரம்பித்து போயிட்டுருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் ஆரம்பிச்சிருக்கும் போய்கிட்டு இருக்கும், அந்த தொழிலினுடைய வேகம் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து அது வேகமாகிறதுக்கான ஒரு டைம். அப்போது உங்களுக்கு எதிர்ப்புகள் அகலும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கிறதுங்கிறதுனால தொழில் நல்லபடியாக விருத்தியாகணுங்கிற மாதிரியான ஒரு கால நேரத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க. கர்மஸ்தானம்ங்கிறது தொழிலை மட்டும் குறிக்கிறது இல்லை, ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கும் அவங்களுக்கான தொழில் அது தானே. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அது சின்ன உத்தியோகமாக இருக்கலாம், பெரிய உத்தியோகமாக இருக்கலாம். அப்போ உத்தியோகத்தில் உயர்வு உண்டா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அதுவும் ப்ரொமோஷனுக்கான அமைப்பே கிடைக்கும். இப்போ இருக்கிறத காட்டிலும் கௌரவமான ஒரு இடத்துல தூக்கி உட்கார வச்சுருவாங்க. அதே மாதிரி ஊதிய உயர்வு இருக்கா, அதுலேயும் இருக்குது. ஆறாம் பாவத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து என்ன மாதிரியான அமைப்பில் உட்காந்துருக்கார் அப்படின்னா, இப்போ எந்த இடத்துல மீனராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு வந்து உட்கார்றதுனால எந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவான வேலையாக இருக்கலாம் அல்லது வந்து ரொம்ப கடுமையான வேலையாக இருக்கலாம், எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் சாதகமான இடமாற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு வலுவாக சொல்லலாம். அப்போ சாதகமான இடப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு மனசுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு, உத்தியோகத்தில் உயர்வை காமிக்கிறதுக்கான அமைப்பு. அதே மாதிரி குழந்தைகளால் மனக்கவலை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறான். பிள்ளைங்க வந்து வேகமாக இருப்பாங்க, அவங்களுடைய ஃபீல்டுலேயோ அவங்களுடைய தொழிலையோ அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு வகையில் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அந்த வேகம் தான் வந்து மனசுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாக வரலாமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக வர்றதுக்கான அமைப்பு இல்லை. அப்போ பத்தாம் இடத்தை வந்து குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான, அதாவது மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தையும் குரு பார்க்குறார். குரு வார்த்தா கோடி குற்றம் நீங்கும்றான். பன்னெண்டாம் இடம்ங்கிறது ஞான மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுமான இடங்கிறது பன்னிரெண்டாம் இடம். அப்பேற்பட்ட பன்னிரெண்டாம் இடம் சனீஸ்வரனுடைய வீடு. யாருக்கு? இந்த மீனராசிக்காரங்களுக்கு. சனீஸ்வரன் தான் வந்து ஆயுளை நிர்ணயம் பண்ணுறவர். அவருடைய வீடு வந்து கும்பம். அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குரு பார்க்குறதுங்கிறது, விரயஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப யோகம். மோட்சஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது கோவில் குளத்துக்கு நிறையா போய் வர்றதுக்கான அமைப்பு, தர்ம காரியங்கள் நிறையா செய்கிறதுக்கான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த தியானம் தவம் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஒரு நிலையிலையே இருக்கேன், இவ்வளோ நாள் நான் இந்த நிலையிலேயே இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் தவம் பண்ணுறேன், இங்கேயே இருக்கேன், தியானம் பண்ணுறேன், இங்கேயே இருக்கேன், இதை விட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே ஏற முடியலை அப்படின்னா நிச்சயமாக மேலே ஏறி நிற்கிறதுக்கான அமைப்பு, அடுத்த அல்லது அதுக்கடுத்த ஸ்டெப் வரைக்கும் மேலே கடகடன்னு மேலே ஏற்றுறதுக்கான அமைப்பெல்லாம் இந்த மெடிடேஷனில் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மெடிடேஷனில் இருக்கவங்களுக்கு நிறைய இன்டியூஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். பின்னால் நடக்க போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னால் அப்படி கலர் கனவுகளாக ஓடும் பார்த்துருக்கீங்களா, அது வந்து அந்த ஆனந்த சயனத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அது ஒரு மெடிடேஷன் தானே தூங்குறதுமே, அப்படி தூங்குறவங்களுக்கு கனவு காண்றவங்களுக்கு அந்த மாதிரி வரும். இந்த தியானம் தவத்தில் இருக்கவங்களுக்கு இன்டியூஷன்ஸ் வந்து நல்லா கொடுக்குங்கிற மாதிரியான அமைப்பு
இந்த நடப்பு குரு பகவானுடைய பயிற்சி 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க, நிறைய பேர்த்துக்கு உதவியும் செய்வீங்கிற மாதிரியான அம்சம். அதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிட போகிறதில்ல. சிலர் பார்த்திங்கன்னா கோடி கோடியாக பணம் இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராப்பர் சேனலில் யாருக்காவது ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறதுனா கூட ஒன்றுக்கு 100 தடவை யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. சிலருக்கு அப்படி இல்லை, அவன் இருக்கிறதே டெய்லி 100 ரூபா சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கணும் இருப்பான், ஆனால் அவனுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். முதல்ல வந்து தானம் தர்மம் செய்கிறதுங்கிறதுக்கு வந்து மனசு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகி கிடைக்கணும். அந்த வாய்ப்புகளெல்லாம் இந்த 12ல் வந்து குரு பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. அது உத்தியோகத்துக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், தொழிலுக்காக இருக்கலாம், என்ன மாதிரியான இடமாற்றமாக இருந்தாலும் அந்த இடமாற்றத்தை நோக்கி போகிறதுக்கான அமைப்பும் உண்டு. சிலருடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னாக்கா படித்து முடிச்சிருப்பாங்க, வேலையில் ஏதாவது ஒன்று போய்கிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்ருப்பாங்க, அவங்க இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்டருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான காலமும் நேரமும் உண்டு, அவங்கள தடுத்து நிப்பாட்டாதீங்க. ஏன்னா புத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் போய் 6ஆம் பாவத்தில் மறைஞ்ச நிலையில் நிற்கிறார். அதை மீறி நம்ம வீட்டில் பிடிச்சி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும். அவன் உங்களுக்கு வந்து அதாவது மகனானவர் வந்து உதவி செய்கிறதுக்கு பதிலாக அவனே வந்து தொல்லையாகவும் மாறிடுவான். அதனால் என்ன பண்ணணும், 6ஆம் இடத்துல எதிரிகள் ஸ்தானத்தில் குரு உட்கார்றதுங்கிறதுனால வெளியில் கிளம்புறியா சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு விடலாம். சரி, நாங்கள் மீன ராசியில் இருக்கோம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம், பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கோம், அதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இப்போ வந்து அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான அமைப்பு கூட உண்டு. என்னென்னா ராசியை குரு பார்க்கணும், இல்லை 2ஆம் இடம்ங்கிற அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கணும். இங்கே 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 12ஆம் இடமான இது கும்பத்தையும் பார்க்குறார் மீனராசிக்காரங்களுக்கு. அப்போ சுபகத்திரி யோகம்னு சொல்லுவாங்க, ரெண்டு பக்கமே வந்து குருவனுடைய பார்வை வலுவாக இருக்குது. வலுவாக இருக்கிறதுங்கிறதுனால திருமண காரியங்கள்னு போகிறது இது சக்ஸஸாக வருமா அப்படின்னாக்கும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா புத்திர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து உட்கார்றார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வெகு சிலருக்கு திருமண பாவங்கள் கைகூடி வரும், பலருக்கு திருமண பாவங்கள் கைகூடி வர்றது காலதாமதமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இதில் சொல்லுது. சரி, இன்னொரு வகையில் எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த குரு பகவான் வந்து 12ஆம் இடத்தை பார்க்குற மாதிரியே 2ஆம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குடும்பத்தை குரு பார்க்கலாமா அப்படின்னாக்கும் குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கணும், வேறு எதை பார்க்குறது, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு கேட்பாங்கல்ல, அப்போ கல்யாணத்துக்கான அமைப்பு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறதெல்லாம் அந்த குரு பார்க்குதா அப்படிங்கிறத வச்சுத்தையும் சொல்லுவாங்க. இங்கே குரு பார்க்குறார், ஆனால் அவர் மறைஞ்சு நின்றுதான் பார்க்குறார். அதனால் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக தேடிக்கிட்டு இருப்பாங்க, பொண்ணை காணும், மாப்பிள்ளையை காணும், அதை காணும், இதை காணும்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. சடார்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அமைஞ்ச மாதிரி, சட்டு புட்டுன்னு அமைஞ்ச மாதிரி பட்டுன்னு அமைஞ்சிரும், டக்குன்னு அமைஞ்சிரும். அது மாதிரியான அமைப்பு. என்னையா இங்கே இருக்க மாப்பிள்ளையத்தான், இங்கே இருக்கிற பிள்ளையத்தான், நாங்கள் வாட்டுக்கு தேடுன்னு தேடிக்கிட்டே இருந்தோமேயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலையில் அமைகிறதுக்கான அமைப்பு இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வலுவாக கொடுத்து வச்சுருக்குதுன்னு சொன்னால் அது மிகையல்ல. அது மட்டுமல்ல, படிப்பில் இருக்காங்க, அதுவும் மேற்படிப்பு போனோம், பட்டப்படிப்பு போனோம், வெளிநாட்டில் படிக்க போனோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பிலெல்லாம் மீன ராசிக்காரங்க இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, படிப்புக்காக வெளிநாடு நோக்கி போகிறதுக்கான அமைப்பும் உண்டு, உத்தியோகத்துக்காக வெளிநாடு நோக்கி போகிறதுக்கான அமைப்பும் உண்டு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே அமைப்பு இதுலேயும் சொல்லலாம். சரி, அப்போ குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 12 ராசியில் மீன ராசிக்காரங்களுக்கு யோகமான பயிற்சியை கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. எந்த விதத்தில் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, பொருளாதார மேம்பாட்டில் யோகத்தை கொடுக்கணும், சொத்துச்சோகம் சேர்க்கறதுல யோகத்தை கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு நல்ல நிலைமையில தான் இந்த குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். அப்போது இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துலேருந்து உச்சம் பெற்ற நிலையில் நின்றவர் இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு, அதுவும் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் தொழில் செய்யக்கூடிய இடம் விட்டு இடம் மாறி அமைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு ஃபேக்ட்ரி, அதனால் அவங்க தொழில் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வச்சுருக்கலாம், அல்லது ஒரு கடை மாதிரி வச்சுருந்துருக்கலாம், யூட்டிலிட்டி ஷாப் மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றி வைக்கிறதுக்கான அமைப்பு, இன்னும் கொஞ்சம் மெயினான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கான அமைப்பு, இன்னும் கொஞ்சம் வசதியான இடங்களுக்கு மாறுறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக சொல்லுதுன்னு சொன்னால் அது மிகையல்ல. குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மீனராசியில் ஒரு சிலர். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் மீனராசிக்கு இவ்வளோ நாள் 5ஆம் இடத்துல வலுவாக உட்காந்துருந்தார், உச்சம் பெற்ற நிலையில் நின்னார். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து மீனராசியில் இருக்கவங்களுக்கு இயற்கையாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது, அல்லது செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது, அல்லது அடாப்ஷன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுங்கிறது எல்லாம் பாசிட்டிவாக நடந்துக்கிட்டே வந்திருக்கும்.
இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் லேட் ஆகிட்டே வரும். ஏன்னா புத்திர தோஷங்கிறது இருந்துச்சுன்னா அப்புறம் காலதாமதமாகித்தானே கிடைக்கும். ஐந்தருண்டாவதும் இல்லை இம்மை மறுமைக்கும் அடைவுண்டோம் ஐந்தற்கும் மாந்தர்க்கும் தொல்லை அந்த வைந்தாமிடத்தெல்லை புதன் சனி அன்புற ஐந்தருண்டாவதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா இப்போ அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கக்கூடாது. யார் மீன ராசிக்காரங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் வந்து குரு பெயர்ச்சி ஆனாலும் சனி பெயர்ச்சி ஆனாலும் மல்லுக்கடிக்கிட்டு தான் இருப்பாங்க. புத்திர தானத்தாதி ஏகநாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடியில் பிறந்து சாவார் புத்திர நேழாமாதி பொருந்துங்கேந்திர கோணத்தில் உற்றிட பரவனாகி ஓங்கு மாறாதிவன்றன்னு சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை அனைவரை சொல்லும் தான் என்றான். அது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற பிராப்தகர்மா வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்ததுனால் இப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு முன்னாலே அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருந்துருக்கும். ஒரு சிலருக்கு தவறி இருக்கலாம். அப்படி தவறி போய் அதாவது அந்த பாக்கியம் கிடைக்காமல் இன்னும் லேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஆறாம் இடத்துல வைத்தியஸ்தானத்தில் போய் உட்கார்றார் குரு. அப்போ இப்போ முயற்சி என்ன கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார். பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம் அப்படிம்பாங்க. ஒருத்தர் போகம் பண்ணக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம், அதாவது தாம்பத்திய சுகம்ங்கிறது பன்னிரெண்டாம் இடம். அந்த பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலன். அப்போ அவங்களுக்கு அந்த பிராப்தமெல்லாம் உண்டு. அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா, அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. இப்போது புத்திர பாக்கியமெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிடில் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா அந்த பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அதாவது ஸ்டடீஸில் போய் உட்கார்றதுங்கிறதாகட்டும் அல்லது சம்பாத்தியத்தில் போகிறதாகட்டும் அந்த மாதிரி ஒரு சில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான அமைப்பெல்லாம் ஒரு சில குடும்பத்தில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்காங்க, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு 4 வருஷம் ஆச்சுங்கிற மாதிரியான செட்டப்பில் இருக்கவங்களுக்கு அதுவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னாக்கா வேலை நிமித்தம் உத்தியோகத்தை நிமித்தம் ஏதோ ஒரு நாட்டில் போய் உட்காந்துருப்பாங்க. சம்மந்தியும் நம்ம உள்ளூரில் உட்காந்து சண்டை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியில் இருப்பாங்க, கேட்டாக்க ஏன் எங்கள் பொண்ணு இன்னும் வந்து முழுகாமல் இல்லை, கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் கன்சிவாலை என் மருமக அப்படின்லாம் பேசிக்கிருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தாக்கா அந்த பையனும் பொண்ணு வந்து குழந்தை வைக்கிறதையே தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ஆண்டவன் கொடுத்தாரு நம்மெல்லாம் பெற்றுக்கிட்டோம் அப்படின்வாங்க, இந்த காலத்தில் அவன் வந்தே வந்து எழுதிக்கிறான் இத்தனை வேணும் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் மனம் மாறி இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. அதில் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க, அதாவது வித்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், அதாவது மருத்துவத்துறை சார்பாக முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை நோக்கி தான் இது போகுது. யாருக்கு? இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ நார்மலாக இந்த வருஷம் கல்யாணம் பேசியிருக்கோம்ப்பா, அந்த அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ண போகிறோம், இல்லை போன வருஷம் தான் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதுக்காக திருப்பி நாங்கள் போய் மெடிக்கலில் தான் நிற்கணுமான்னா அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கெல்லாம் நார்மலாகவே கிடைக்கும். ஸோ அப்பேற்பட்ட அமைப்பில் புத்திர வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். சிலர் வந்து குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கட்டி உருண்டுக்கிட்டு இருப்பேன் சிலர், அதாவது சண்டை சச்சரவு அப்படின்னு எடுத்துகிட்டா குடும்பம் நடத்துங்கப்பான்னா ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துறதுக்கு போல குஸ்தியெல்லாம் நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான ஃபேமிலியெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போ ஆஃப் ஆகி போயிடும், சண்டை சச்சரவெல்லாம் ஆஃப் ஆயிரும். எப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னாக்க சண்டை உறைஞ்சிருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அது இவ்வளோதான்னு தண்ணியை தெளித்து கூட விட்டுறலாம்ல, ரெண்டு டைப்பாக எங்கிட்டு வேணாலும் உள்ளலாம்ல. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறது குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. இப்போ சிலர் வந்து வீட்டுக்கு போகிறதுனாலுமே சந்தோஷமாக பிரியமாக எப்படா ஆஃபீஸ் முடியும்னா 5 நிமிஷம் இருந்தால் போதுன்னு 2 நிமிஷம் இருந்தால் போதும் தான் கிளம்பிடலாம் இருந்தால் அவ்வளோதான் ஆந்திவே போகிற வழியில் சிக்னல் போட்டிருந்தால் கூட டென்ஷன் ஆகான் வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு. அது மாதிரி ஆர்வமாக வீட்டுக்கு போகிறவர்களும் உண்டு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் 15 வருஷம் கழித்து போகிறதுனா கூட அவ்வளோ வேகமாக போகிறவனும் உண்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்க அடங்கொய்யால் அதுக்குள்ளே ஆஃபீஸ் முடிஞ்சு வச்சா இன்னும் வேறு வீட்டுக்கு போனோமா வீட்டுக்கு வேறு போனோமா அடியே வீட்டுக்கே போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புலலாம் இருப்பாங்க. ஏன்னா அவையார் தான் அருமையாக ஒரு இடத்துல சொன்னாங்க, இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை இல்லாலும் இல்லாலே ஆமாயின் அவ்வில் புலிகிடந்த தூராய் மாறிவிடும், இல்லால் வலிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் அவ்வில் புலிகிடந்த தூராய் மாறிவிடும் அப்படின்னா. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுனா எல்லாருந்தையும் போவேன், புலி இருக்கிற குகைக்குள்ளே போடனா யாராவது போவாங்களா? அப்படி தலையை மட்டும் நீட்டி ஏட்டி பார்த்து டபக்குன்னு ஓடியாந்துருவான் பாருங்க, இல்லாட்டி ஒரு அரைக்கால வச்சு பார்த்துட்டு ஓடியாந்துருவான். என்னடான்னா அது மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். அப்போது வீடுன்னு இருந்துச்சுனாக்க வீடுங்கிறது தான் என்ன அர்த்தம், தமிழ்லேயே அதுக்கு அருமையான இது உண்டு. அதாவது விடுவது வீடு, கெடுவது கேடு, படுவது பாடு அப்படிம்பாங்க இலக்கணத்தில். த
தன்னுடைய கௌரவமாகட்டும் அல்லது வெளிவட்டார இந்த வெளியில் வந்து நம்ம போகும்போது எப்படி உடையிலிருந்து அத்தனையிலையும் அந்த நாகரிகத்தையும் கௌரவத்தையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம், அப்படியே போகிறோம், அப்படியே வர்றோம், அது போரியான கௌரவமோ அசலான கௌரவமோ ஏதோ ஒன்று. இதை அத்தனையும் விட்டுட்டு அத்தனையும் திறந்துட்டு ஃப்ரீயாக வந்து உட்காரதுங்கிறது மென்டலி ரொம்ப ஃப்ரீயாகக்கூடிய இடம்ங்கிறது வீடு. அதனால தான் வீடு பேர் அப்படின்னு சொன்னான். வீட்டில் இருக்கிறது எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி வீடு வேறு பெற்றவனும் மிகச் சந்தோஷமாவேங்கிற மாதிரியான அமைப்பு இந்த விடுவது வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் உண்டு. அப்போ ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போகிறதுனாலே மிரண்டு தெரிச்சு ஓடிக்கிருக்கான் பாருங்கள், அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மாறி அவங்களுக்கு நல்ல பலன் செய்யணுன்ற மாதிரியான அமைப்பு அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை வரும்னு சொல்லுங்கிறான். எது இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் மிக ஒற்றுமை வலுவாக இருக்குங்கிற மாதிரியான அம்சம் இதில் உண்டு. சரி, அப்போ குடும்ப ஒற்றுமை மேம்பட்டு நிற்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துகிட்டால் ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் சண்டை சச்சரவெல்லாம் போட்டு கோர்ட் வரைக்கும் போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தீந்து வரணுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் கூடணுங்கிற மாதிரியான அமைப்பும் ஒரு பக்கம் சொல்லலாம். ஒரு பக்கம் சொல்லலாம்னா வெகு சிலருக்கு கல்யாணம் காலதாமதமாகிறதுக்கான டைம் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தையை. இருந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால கல்யாண காலம்ங்கிறது வந்து ஒரு சிலருக்கு கூடி வர்றதுக்கான அமைப்பும் இந்த ரெண்டாம் இடத்தை குருவாக்குறதுங்கிறதுனால சொல்லலாம். நாங்கள் வீடு வாங்கலாம்னு நினச்சிக்கிருக்கோம், இல்லாட்டி ஒரு சொத்து வாங்கினா இல்லை ஃப்ளாட் வாங்கினா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குரு ஆறாம் இடத்துல தானே இருக்கார், கடையை வாங்கி சொத்து வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குன்னு சொல்லி அனுப்பிட்டான். விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்தை குருவாக்குறார். அப்போ சுப செலவு தான் பண்ணி ஆகணும், நல்ல செலவு தான் பண்ணி ஆகணும். அப்போ நல்ல செலவுங்கிறது சொத்து பத்து வாங்குறது கூட நல்ல செலவு தானே. அப்பேற்பட்ட செலவுகளெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு கடைபட்டு செய்கிறதுக்கும் அமைப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வலுவாக உண்டு. அப்போ மனைவியால் பெருமை அடையக்கூடிய காலமும் உண்டு. அதனாலேயே சொத்து பத்தெல்லாம் வாங்கி சிலர் வீட்டுக்காரமாக வேறு எழுதி வைப்பாங்க. அப்போ பெரும்பாலும் எல்லா குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஆஃபீஸ் ரூம் வந்து டைரெக்டாக இருக்காது, அடுப்பாங்கரை டு ஆஃபீஸ் ரூம் அப்படின்றதாத்தையும் அந்த குடும்பத்தில் மிச்சமாகும் நிறையா பேர்த்துக்கு. ஒரு சிலருக்கு அவங்க டைரெக்டாகவே மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க. மனசால் பலம் பெற்றது, புத்தியால் பலம் பெற்றதுங்கிறத விட மனசால் வலுப்பெற்றது வந்து பெண்மைன்னு சொல்லுவாங்க. உடலால் பலம் பெற்றது ஆண்மை. அப்போ அவன் சம்பாரித்து கொடுக்குறதுங்கிறது நல்லபடியாக சம்பாதிப்பாங்க, அதை காப்பாற்றி கொண்டு வந்து அந்த குடும்பத்தை கரையேற்றி நல்ல வழியில் கொண்டு போகிறதுங்கிறத அந்த பொம்பளை பிள்ளைங்க கொண்டு போவாங்க. அதுவும் மீனராசிக்காரங்க பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும், அவங்க குடும்ப வளர்ச்சி மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக சொல்லலாம். அந்த வகையில் ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது வந்து தன்னுடைய மனைவி பேரில் எழுதி வைக்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலருக்கு வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரெண்டு பேர் பேர்லேயும் அந்த ப்ராப்பர்ட்டியை சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் வலுவாக சொல்லலான்ற மாதிரியான அம்சம் இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் மீனராசிக்காரங்களுக்கு தெளிவான பலன்களாக சொல்லலாம். சரி, பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிறது மட்டுமல்லாமல் நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக செய்கிறதுக்கான ஒரு, அதாவது நல்ல காரியங்கள் தர்ம காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கான ஒரு காலமாக இருக்கிறதுங்கிறதுனால தானத்தில் சிறந்தது என்னென்னு சொல்லுவோம், நிதானம்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்தது வந்து அன்னதானம் தான். ஏன்னா ஒருத்தன் வந்து உதவு கொடுத்தா வேணாம்னுவான். அதே மாதிரி சோறு நிறையா போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும்மா, இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் சொல்லலாம், வேறு எதை கொடுங்க என் மனசை திருப்திப்படுத்தவே முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த பத்தாம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால சுபகாரியங்கள் நிறையா செய்கிறதுக்கான அமைப்பும் இந்த இது மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியில் சிறப்பாக செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. அப்பேற்பட்ட இந்த மீனராசிக்காரங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் சௌபாகியத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றதுங்கிறதுனால செய்யுதுங்கிறது சற்றும் சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம். ஆக இப்பேற்பட்ட யோகத்தில் நிற்கக்கூடிய ஒரு டயத்தில் தான் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சி அருமையான பயிற்சி. மன்மத வருஷத்தில் ஜூலை மாதத்தில் அஞ்சாந்தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ராயில் நட்சத்திரம் நாலாங்காலிலிருந்து மக நட்சத்திரம் முதலாங்காலுக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி. மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை செய்யுதோ இல்லையோ அது ரெண்டாம் பட்சம். குறிப்பாக மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமான யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பாக தான் இந்த பயிற்சி வந்து நல்லபடியாக நடக்குதுன்னு சொன்னால் அது மிக இல்லை. அப்பேற்பட்ட யோக பாக்கியத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கறத போல் நம்ம மீன ராசிக்காரங்களுக்கும் வலுவான யோகத்தை கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சிக்கு பின்னால் அவசியம் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ அல்லது ஆலங்குடிக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சப்போஸ் முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் ஊரில் இருக்க முருகன் கோவிலுக்கோ அல்லது வந்து
குரு பகவானுடைய சன்னதிக்கோ போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலனை செய்யும். இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் சௌபாக்கியத்தையும் மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகசேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லு கிரைத்தனீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கோங்க. அப்போது மீனராசிக்காரர்களுடைய குடும்பம் வந்து ஆள்போல் தலைதழைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.